குமரி மாவட்டத்தில் உள்ள ரப்பர் தொழிற்சாலை மற்றும் பால் பதனிடும் தொழிற்சாலைகளை நெல்லை மற்றும் குமரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். அப்போது தொழிற்சாலையில் உள்ள புதிய யுக்திகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தனர். இதன் ஒரு பகுதியாக கடையாளமூடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பால் தொழிற்சாலைக்கு வந்த மாணவ மாணவிகள் அங்கு பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பலவித பொருட்களை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது, அவற்றின் தரம் எவ்வாறு கையாளப்படுகிறது, அதற்காக பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் குறித்த விளக்கங்களை கேட்டறிந்தனர். அவர்களுக்கு அங்கு பணியில் இருக்கும் ஊழியர்கள் தாங்கள் செய்யும் வேலை குறித்தும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளித்தனர். கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜிலிருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காக இங்கே வந்திருக்கோம். ரப்பர் ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஆதன் மில்க் பால் நிலையத்துக்கு நாங்கள் வந்து மில்க் பாஸ்டரைசேஷன், ஸ்டெர்லைசேஷன், அதாவது இங்கே நடக்கிற ப்ராசஸ், மில்கை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். பால்லேருந்து எப்படி, பால் பண்ணையிலேருந்து வந்த பாலை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எந்தெந்த டைப்பாக மில்க்கு, டோன்டு மில்க், ஸ்கிம்டு மில்க், அந்த மாதிரி எப்படி எப்படிலாம் மில்கை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக எண்டு ப்ராடக்டாக பப்ளிக்கிட்ட ரீச் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தென் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் காலேஜ், தென் அதன் பால் நிலையம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சென்னை குரம்பேட்டை அடுத்த ஜமீன் ட்ரைகாப்பேட்டை வேம்புலி அம்மன் ஆலயத்தில் 12 ஆண்டு நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் கொலு வைத்து 9 நாட்கள் பக்தி பாடல் பாடியும் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை செய்தும் வழிபட்டனர். 9வது நாளன்று சிறுவர்கள் திருவிளையாடல், நாடகம், பாட்டு, திரை இசை, நடனம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தீமிதி திருவிழாவை தத்ரூபமாக சிறுவர்கள் வேப்பிலை ஏற்றி நடனம் ஆடியும் தீமிதித்தும் வழிபாடு நடத்தினர். நவராத்திரி விழாவில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட அப்பகுதி சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள், சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். கோவை மாநகரில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த முதியவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒக்கிலிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முத்துப்பாண்டி. இவரின் வீட்டின் அருகே கஞ்சா செடி வாசம் வருவதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து செட்டிப்பாளையம் போலீசார் முத்துப்பாண்டி வீட்டின் அருகே சென்று சோதனை செய்தனர். அப்போது அவரது வீட்டின் பின்புறம் கஞ்சா செடிகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சுமார் 5 அடிக்கு மேல் வளர்ந்திருந்த கஞ்சா செடிகளை அகற்றி பறிமுதல் செய்த போலீசார் முத்துப்பாண்டியை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா செடிகளின் எடை 1.6 கிலோ வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனங்களை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தக்கோளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் பைக் திருட்டு சம்பவங்கள் அண்மை காலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடும் போது பொதுமக்கள் திருடனை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகன திருடர்கள் காவல் நிலையத்திலிருந்து தப்பி சென்றதாக தகவல் கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினரும் விசாரித்த போது அவர்கள் மௌனம் காத்து வருவதால் திருடர்கள் தப்பி சென்றது உண்மையா அல்லது வதந்தியா என்று பொதுமக்களிடையே பெரும் குழப்பம் நீடித்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விஜயதசமியை முன்னிட்டு தனியார் பள்ளியில் வித்யாரம்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் நெல், உளுந்து, கொண்டைக்கடலை உள்ளிட்ட நவதானியங்களில் ஓம் மற்றும் தமிழ் எழுத்தான அ என்ற எழுத்தை எழுதினர். அதைத் தொடர்ந்து நெல்மணிகளை கொண்டு ஓம் என்ற அச்சரத்தை ஆசிரியர்கள் குழந்தைகளின் நாக்கில் எழுத்தி அவருடைய கல்வியை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அரசு பேருந்தும் ஆட்டோவும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாடனைதல் கிராமத்தின் வழியாக செல்லும் மதுரை டு ராமேஸ்வரம் புறவாளி சாலை உள்ளது. இங்கு ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தும் சாலையை கடக்க முயன்ற ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் இருந்த 5 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்புவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை
மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் சுகாதாரமற்ற முறைகளில் வழங்கப்படும் குடிநீரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலத்தெரு பகுதியில் பல குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் காவி கலந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுவதாகவும் இதனால் தாங்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் கோமதி மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னையில் விஜயதசமியை முன்னிட்டு பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஆர்வத்துடன் பள்ளியில் சேர்த்தனர். சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை அவர்களது பெற்றோர்கள் பள்ளிக்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சரஸ்வதி சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் குழந்தைகள் நெல்மணியில் அ மற்றும் ஆ என்ற எழுத்தை எழுத்தியை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வராக சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. பொதட்டூர்பேட்டையில் பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத தரணி பூவாரக சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து திருப்பதி திருமலை கோவில் பட்டாச்சாரியர்கள் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்து கொடியேற்றுடன் பிரம்மோற்சவ விழா துவக்கினர். இதில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பிரம்மோற்சவ விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. Thank you.